ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிக்ராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2011 ஒரு ஆஸ்திரேலியன் காமெடி கம் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான ரெட் டாக். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துடலாம். ஒரு நாய், ஆனால் அந்த நாயே அது கூட சம்பந்தப்பட்டிருக்க பல பேருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய முக்கியமான பங்கை வகிச்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில்க்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனே ஒரு நாய் தான். ஆக்சுவலி அது கதாநாயகனுடைய நாய் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு கதாநாயகன் படத்தில் ஒரு நாய் தான். அந்த நாயுடைய பேர் ரெட் டாக். படத்தில் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி மாதிரி ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாரு, இதுதான் முக்கியமான மையக்கலமாக நமக்கு காமிக்கப்படுது. இந்த பாருக்கு அந்த இடத்துல இந்த லோடிங் அன்லோடிங் பண்ணக்கூடிய ட்ரக் டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரக் எடுத்துகிட்டு வர்ற அந்த டிரைவர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக இப்போ முடியலப்பா மொட்டை வெயில் என்னவா அடிக்குது அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாருக்கு தான் வர்றாங்க. அப்படி அங்கே ஒரு 60-70-80 டிரைவர் கூட சொல்லலாம், அவ்வளவு பேர் வந்துட்டு போகிறாங்க டெய்லி. அப்படி ஒரு டிரைவர் ஒரு நாள் வண்டி அப்படி வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ளே வர்றாப்புல, உள்ளே வந்தால் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரூமு, அதில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோவில் ஒரு சின்ன நிழல் ஒன்று தெரியுது. அது என்னங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் யாரையோ போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரே ஒருத்தர் கையில் துப்பாக்கி வச்சு நிற்கிறாப்புல. இந்த உள்ளே வந்த நபருக்கு ஆத்தாடியோ கொலை எவனையும் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பயந்து போய் வேமாந்த ரூமுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாப்புல. பார்த்தா ஒரு நாய் படுத்துருக்கு. அந்த நாயை 4 பேர் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் அந்த நாயை சுடலாமா வேணாமா அப்படின்னு துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறாப்புல. இந்த சம்பவத்தை பார்த்துப்பிட்டு அவர், இல்லைங்க நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், இல்லை நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாப்புல. ஆனால் அந்த உள்ளே அமைக்க பிடிச்சிருந்தாங்களே நாயே, அந்த நாய் தான் நான் சொன்ன இந்த ரெட் டாக், நம்ம படத்துடைய ஹீரோ. இப்போ இவர் வெளியே வந்துடுறாரு. வந்து இந்த பாரில் வந்து கவுண்டர் இருக்கும் இல்லையா, அங்கே நம்மால் உட்காந்துட்டு இருக்காப்புல. அப்போ அந்த நாயை அமைக்க பிடிச்சிக்கிட்டு இருந்த நபரில் ஒருத்தர் அப்படி வந்து உட்காராப்புல, சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னா, சார் இல்லை சார் சும்மா பீர் தான் கேட்க வந்தேன் நான், ஒரு பீர் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டு ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க தருணத்தில், அம்மா அந்த நாய்க்கு எதுவும் பிரச்சனையா, என்ன பண்ணுறீங்க, எதுக்கு எல்லோரும் சேர்ந்து அமைக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்தவர் கேட்க போக அவர் சொல்கிறாரு, சார் இந்த நாய் ஒரு சாதாரண நாய் இல்லை, அதனுடைய பேர் ரெட் டாக். எங்கள் லைஃப்பில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்த ஒரு நாய் அது, ஒருத்தர் ரெண்டு பேரெல்லாம் கிடையாது. இந்த பாருக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், ஒரு 100 பேர் உள்ளே இருப்பாங்க டிரைவர்ஸு, இந்த 100 பேருக்கும் அந்த அவங்களுடைய லைஃப்பில் இந்த நாய்க்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்படி ஒரு நாயாக பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாய் இங்கே வந்து சேர்ந்தப்போ என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இவரும் இன்னொரு லேடியும் ஒரு ஜீப் எடுத்து வந்துக்கிட்டு இருக்க தருணத்தில் ஒரு செம்மன் ரோடு, அந்த செம்மன் ரோட்டில் அந்த செவப்பு கலர் நாய் ரோட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கு. வண்டி ஓட்டிகிட்டு வர்ற நம்ம ஆளுக்கு ஊடால நடுவில் ஒரு நாய் உட்காந்துருக்குங்கிறதே தெரில. இது சிவப்பு கலர் ரோடு, நாயும் சிவப்பு கலர்னு ஒன்றும் தெரில. அவர் மட்டும் வந்துக்கிட்டு இருக்காப்புல, எங்க முன்னாடி ஒரு நாய் அப்படிங்குறது. அந்த அம்மா டக்குன்னு பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துறாப்புல. நிறுத்திட்டு என்னடா பண்ணுறா யாரா நீ அப்படின்னு கேட்டால், அந்த நாய் இப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு அமைதியாக நாக்க தொங்க போட்டு நின்றுக்கிட்டே இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் உடனே ஜீப்பை விட்டு இறங்கி போய் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய் வேகமாக எந்திரிச்சு வந்து வண்டியில் ஜீப்பில் உள்ளே ஏறி சீட்டில் உட்காந்துருச்சு சுகமாக. பார்த்தியா அப்போ எங்களெல்லாம் பார்த்தா கேனப்பைய மாதிரி உனக்கு தெரியுது, நாங்கள் உங்களுக்காக வெயிலில் இறங்கி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும், நீ போய் எங்கள் நிழலில் ஜீப்பில் உட்காந்துருக்க அப்படின்னு அவங்க தான் அந்த வண்டியில் ரெண்டு பேரும் ஏறி அந்த நாயை முதல் முதலாக, அதாவது இந்த நாய் யாருடைய நாய், எங்கேருந்து வந்தது எதுவுமே தெரியாமல் எங்கேயோ தொலைஞ்சு போன ஒரு நாய் இருக்குது அப்படின்னு பாருக்கு முதல் தடவை கூட்டு வந்தவங்க அவங்க தான். ஆனால் அவங்க கூட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேனே அங்கே ஒரு 100 ட்ரக் டிரைவர்ஸ் டெய்லி வருவாங்கன்னு, அவ்வளவு பேருடைய மனசுலேயுமே இந்த நாய் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்குது. எல்லாருக்கும் செல்லப்பில்லை அந்த நாய் தான். ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த நாய் கொடுக்குமே தவிர, தன்னுடைய ஓனர் இவர் தான் அப்படின்னு உறுத்தாக அந்த நாய் யாரையுமே ஏற்றுக்கிட்டது கிடையாது. அதனால் எல்லாருக்கிட்டே கட்டி பிடிச்சி ஒரே வைத்தியம்தான் அந்த நாய் எப்பயுமே. இப்படி இருக்க தருணத்தில் இந்த ரூட்டுக்கு, அதாவது அந்த பார் இருக்கக்கூடிய இதே ரூட்டுக்கு பஸ் டிரைவராக இவரை தான் அடுத்த ஹீரோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் இதைத்தான் சொன்னேன், ஒன்று நாயை ஹீரோன்னு சொல்லலாம், இல்லை ஹீரோவுடைய நாயாக சொல்லலான்னு சொன்னேன் இல்லையா, இவர் தான் அந்த ஹீரோ. இவருடைய பேர் ஜான். இவர் அந்த பாருக்கு இந்த மாதிரி ஆளுங்களை அந்த ஏரியாவில் இறக்கி ஏற்றி விட்டுட்டு போகிற ஒரு ஆள், பஸ்ஸில் வர ஒரு டிரைவர். அவர் இந்த பாருக்கு ஒரு தடவை வரப்போக இந்த இடத்துல அந்த நாய் அவரை பார்க்குது. முதல் தடவை பார்த்தபோதில் இருந்தே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசம், ஒரு உணர்வு. இதுக்கப்புறம்
இவங்க ரெண்டு பேருடைய மிகப்பெரிய பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய மேக்கிங்கு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விலங்கை வச்சு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் ராமநாராயணன் சார்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஜாபு அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு 100 ரூபாயை கவிக்கிட்டு வரும். இதெல்லாம் சும்மா சொல்லலாம், நீங்கள் அதை ஆன்ஸ்க்ரீன் கொண்டு வர்றதுக்குள்ளே மனுஷன் அவ்வளோ உசுறு போய் உசுறு வந்துடும். அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த படத்தில் கொக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு டாகு, அது பக்காவான ட்ரெயின்டு டாகு, ஆனாலுமே மனுஷங்க நடிக்கிறது வேறு, ஒரு வாயிலாக ஜீவராசி, அதுக்கு என்ன மூடு இருக்குதோ எப்படி அது பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணோம். என்ன தான் ட்ரைனிங் பண்ணி அதை கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ண வச்சா கூட ஒரு சில இடங்களில் நம்ம பயங்கர பொறுமையாக இருந்து தான் அந்த சீனை ஃபைனலாக கன்சீவ் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. அந்த நாய் அந்த அளவுக்கு ஒரு ஃபினாமினலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நாய் நடிச்சிருக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த படத்தில் உண்மையாகவே அந்த டாக் அந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துடைய இந்த மேக்கிங்கில் ஒரு சின்ன இடம் தான், ஒரு பார், எனக்கு தெரிஞ்சு அதுவுமே செட்டு தான். அந்த ஒரே ஒரு பார் செட்டை மட்டும் வச்சு இப்படி ஒரு படத்தை இவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த படம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பாருங்கள். இந்த படம் அது மட்டுக்கு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கும். எந்த சீனுமே போர் அடிக்காது. எந்த சீன்லேயும் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போக மாட்டீங்க. படம் முடிஞ்சு போயிடும் 1.5 மணி நேரத்தில். அப்படி ஒரு படம் நிச்சயமாக பாருங்கள், எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இதை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, முதல்ல அந்த கொக்கோ அந்த டாகு நான் சொன்ன மாதிரி, அடுத்து ஜோஷ் லூகாஸ் அவர் ஒரு அமெரிக்கன் ஆக்டர், அவர் தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பார். இந்த படம் இத்தனைக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபிலிம் தான். அவர் தான் ஹீரோவாக அந்த பஸ் டிரைவராக வந்து நாயோட ஒரு பெரிய பாசப்பணி போட உள்ளே விழுகிறாப்பிலேயே அவர். அவராகட்டும், ரேச்சல் டெய்லர் அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருப்பாங்க. ஜான் பேச்சலர் அப்படிங்கிற ஒரு நபர், நம்ம விருமாண்டியில் கமல் சார் வச்ச மாதிரி இவ்வளோ பெரிய மீசை ஒன்று வச்சிருப்பாப்பில், நம்மளால பாருங்கள் நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆனலாம். சாலிடாக ஒரு சாதாரண ரோல் மாதிரி தெரியும். இவரெல்லாம் என்னங்க ஏதோ ஒரு வர்ற 100 டிரைவரில் இவர் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவருடைய கதாபாத்திரம்லாம் நம்ம கடைசி அந்தளவுக்கு மனசில் நின்று பேசும். அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இது நான் பேருக்கு 3 பேரை சொல்லிட்டேன். உண்மையை சொல்லணும்னா 300 பேரை சொல்லக்கூடாது. இந்த படத்தில் ஒரு ஒரு கதாபாத்திரங்களும் ப்ராப்பராக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். 2 சீன் வந்தால் கூட அந்த சீன் அந்த கதாபாத்திரம் நம்ம மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் இருந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸு அப்படின்னே சொல்லணும். இதை தாண்டி இந்த படத்துடைய மியூசிக்கு ரொம்ப ரேராகத்தான் உள்ளே வரும். பட் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு மியூசிக்கு, எந்த இடத்துல எந்த சீனை எலிவேட் பண்ணணுமோ, எங்கே எமோஷனலான ஒரு ஃபீலை நம்ம கொடுக்கணுமோ, அது அவ்வளோ அழகாக படத்துடைய மியூசிக்குமே இந்த படத்தில் உட்காந்துருக்கு. அது ரொம்ப நீட்டாகவே எலிவேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு 2-3 கிசிங் சீன் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பார்த்துட்டே கூட அதுக்கப்புறம் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னால் சாலிடாக சொல்ல முடியுங்க, இந்த படம் வெறும் படம் கிடையாது. இது ஒரு உண்மை கதையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இப்படி ஒரு நாய் உண்மையாகவே அங்கே இருந்திருக்கு. அந்த நாய்க்கு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய சிலையும் இருக்குது. இந்த கதைக்களமாக எந்த இடம் காமிக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த படம் பார்க்கும்போது என்னால் ஒரு விஷயம் கேரண்டியாக சொல்ல முடியும். ஹாச்சி எ டாக் ஸ்டேல் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ண ஒரு படம் தான். ஹாட்டி பாஸ் நம்ம ரிவ்யூ பண்ண படம் தான். எ டாக் நேம்டு பல்மா நம்ம ரிவ்யூ பண்ண படம் தான். மார்லியன் மீ இது நம்ம ரிவ்யூ பண்ண படம் தான். இந்த 4 படங்களும் எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு நாய் ஒரு கதைக்குள்ளே இருந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுத்து நம்ம மனசை நெகிழ வச்சு நம்ம கண்களில் தண்ணீரை வர வச்சுச்சோ, அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சமும் குறையாத இன்னொரு அற்புதமான படம் இது. நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. நம்மளுடைய வேவ்லெந்துக்கு செட் ஆகிற ரசிகர்கள் எந்த காரணத்தை கொண்டு இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி, இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இதுக்கு வேற ஏதோ லாங்குவேஜில் சப்டைட்டில் ஓடுது. நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் போட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் அங்கே அவைலபிளாக இருக்குது, அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரோன் சைனிங் ஆஃப். பை.